இலங்கை அரசின் துறை செயலரும் அந்நாட்டு அதிபர் ராஜபக்சேவின் சகோதரருமான கோத்தபய ராஜபக்சே ஒரு விஷ கிருமி என அமைச்சர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சிகளான இடதுசாரி கட்சிகள் பகிரங்கமாகவே அரசையும் அதன் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் விமர்சிக்க தொடங்கியுள்ளன இந்நிலையில் அரசின் பின்னடைவுகளுக்கு பொதுபல சேனா மற்றும் அதன் போஷகரும் பாதுகாப்பு செயலாளருமான கோத்தபய ராஜபக்சே ஆகியோரே காரணம் என்று இலங்கை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குற்றம் சாட்டியுள்ளார் நகர்ப்புறங்களில் வாழும் சிறுபான்மை மக்களை அங்கிருந்து அகற்றும் முயற்சியில் பாதுகாப்பு செயலாளர் இறங்கியுள்ளார் என்றும் இந்நிலையிலிருந்து மீள வேண்டும் என்றால் அரசு நிர்வாகம் பொருளாதார கொள்கைகள் ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்